வெல்கம் டு நம்ம சேனல் விங்ஸ் ஆஃப் டேலண்ட். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சொதின்னு சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை குருமா எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 150 கிராம் கொண்டக்கடலை, ஒரு 4 பீன்ஸ், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, சிறிதளவு சீரகம், 3 பச்சை மிளகாய், 1 சிறு துண்டு இஞ்சி, 3 பூண்டு பற்கள், 1 பாதி தேங்காயை துருவிய தேங்காய் துருவல், சிறிதளவு உப்பு. தாளிப்பதற்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை ஆகிய பொருட்களையும் எடுத்துக்கொள்ளணும். முதல்ல கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வைக்கணும். 1-2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வரும்படி லேசாக உப்பு சேர்த்து வேக வைக்கணும். இப்போ 3 விசில் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகத்தையும் காய்ந்த மிளகாயையும் சேர்க்கணும். கருவேப்பிலையை அதோட சேர்க்கணும். மல்லி இலையையும் சிறு துண்டுகளாக நறுக்கி அதையும் அதோட சேர்த்து அந்த எண்ணெயில் வதக்கணும். அதுக்கப்புறம் அந்த பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த காய்கறியெல்லாம் வேக வைக்கணும். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கிடையில் மிக்சியில் சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு பற்கள் ஆகியவற்றை சேர்த்து லேசாக முதல்ல ஒரு அடி அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் அதோட சேர்த்து நல்லா அரைக்கணும். லேசாக தண்ணி அடையில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா அரைப்படுது, நல்லா பட்டு போல் அரைச்சாச்சு. வேக வச்ச அந்த கொண்டக்கடலையும் எடுத்து அந்த காய்கறி வேகுதில் அந்த காய்கறியோட சேர்த்து வேக வைக்கணும். இப்போ அந்த காய்கறியோட கொண்டக்கடலையும் சேர்ந்து நல்லா வேகுது. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் கலவையை அந்த அந்த காய்கறியோட சேர்க்கணும். சிறிதளவு தண்ணியும் அதோடய சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல அழகான குருமாவாக ஆகுது. நல்லா கொதிக்குது. மசாலா வாடெல்லாம் போயாச்சு. இப்போ தேவைக்கு ஏற்ப சிறிதளவு உப்பையும் அதோட சேர்த்து மீண்டுமாக அதை வேக வைக்கணும். இதோட சிறிதளவு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிடணும். இப்போ குருமா தயாராகிட்டு பாருங்கள், நல்லா கெட்டியாகவும் ஆயாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம வந்து பரிமாறணும். அது ஆப்பமாக இருந்தாலும் சரி, இடியாப்பமாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு அதனுடைய சுவை எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். மிக்க நன்றி. இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் குருமா இல்லைன்னா சொதி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நம்புகிறோம்.
மறக்காமல் நம்ம விங்ஸ் ஆஃப் டேலண்ட் சேனலில் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரெசிபீஸை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டும் யூனிக்கானது தான், ஸோ யாரும் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.